திராவிட முன்னேற்ற தலைவர் எங்கள் வணக்கத்திற்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களையும், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அரசியல் குழந்தைகளாக உருவகப்படுத்தி நான் பேசிய தேர்தல் பரப்புரை பேச்சுக்களை ஒட்டியும் வெட்டியும் தங்களுக்கு ஏற்றாற்போல் விரசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வேண்டுமென்றே சிலர் உலவிட்டிருக்கிறார்கள். என்னுடைய பேச்சினுடைய சாரம், எங்களுடைய தலைவர் கட்சியில் படிப்படியாக வளர்ந்து மாவட்ட பிரதிநிதியாக, பிறகு பொதுக்குழு உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக, இளைஞரணி செயலாளராக, பிறகு துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, பிறகு செயல் தலைவராக, தலைவராக கட்சியிலே வந்தார், ஆட்சியிலே எம்எல்ஏவாக, மேயராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, பிறகு துணை முதலமைச்சராக, இப்படி பரிணாம வளர்ச்சி படிப்படியாக பெற்று ஒரு முழுமை பெற்ற அரசியல் குழந்தை என்கின்ற அடையாளத்தில் சொன்னேன். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்பிடுகிற போது, அவர் நேர்வழியிலே மக்களுடைய தீர்ப்பை பெற்று முதலமைச்சராக வரவில்லை, குறுக்கு வழியில் வேறு விதமாக சசிகலாவினுடைய காலை தொட்டு குறுக்கு வழியில் வந்தார், அந்த அரசியல் குழந்தை இப்படித்தான் வந்தது என்று இருவரையும் அரசியல் குழந்தையாக ஓமைப்படுத்தி உருவகப்படுத்தி நான் பேசிய பேச்சுக்களினுடைய இரண்டு மூன்று வரிகளை மட்டும் ஒட்டியும் விட்டியும் எடுத்து நான் ஏதோ முதலமைச்சர் மீது அவதூறாக பேசிவிட்டேன் என்று சித்தரிக்கப்படுகிறது. நான் வந்து ஒரு கட்சியில் பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறவன், முன்னாள் அமைச்சர், கேபினட் அமைச்சராக இருந்தவன், முதலமைச்சரை அவதூறாக பேச வேண்டுமென்றோ அவர் புகழுக்கு களங்கம் வைக்க வேண்டுமென்றோ எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் பேசியதெல்லாம் அரசியலில் அவர்களுக்கு இருக்கிற உயரம், அவர்களுக்கு இருக்கிற ஆளுமைக்கான ஒப்பீடு. இந்த இரண்டு ஆளுமைக்கான ஒப்பீட்டை ரெண்டு குழந்தைகளாக, ஒரு ஆரோக்கியமான குழந்தை, இன்னொரு குழந்தை ஆரோக்கியமற்ற குழந்தை என்கின்ற பொருளில் பேசினேன் தவிர, அதற்காக வந்து அந்த ரெண்டு வரிகளை மட்டும் வைத்துக் கொண்டு நான் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி விட்டேன் என்று பேசுவது, எடுத்து போடுவது முற்றிலும் தவறானது. எனக்கு அந்த எண்ணம் சிறிதும் இல்லை. அவ்வளவு தரக்குறைவாக நடந்து கொள்ள மாட்டேன். அப்படிப்பட்ட செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று உங்களை பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் விமர்சனம் என்பது வேறு, முதலமைச்சர் என்ற முறையில் நான் அவரை மதிக்கிறேன். அவருடைய மாண்புக்கு எந்த சின்ன சேதாரம் கூட தர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பேசவில்லை. தெரியும் அப்ப
சீரிய சண்முகம் சொல்றாரு. அப்போ உங்க அமைச்சருடைய கூற்றுப்படி திருட்டுத்தனமாக கொண்டு போய் அடைச்சு வச்சு காசை கொடுத்து பணத்தை கொடுத்து சாராயத்தை ஊற்றி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றார். நல்ல உறவில் நல்ல உறவில் 300 நாள் கழித்து பிறந்த சுகப்பிரசவம் சாலை என்றார் எடப்பாடி பழனிசாமி. நல்ல உறவில் பிறந்த குறைப்பிரசவம் என்றார். சார், இப்போ கள்ள உறவில் குறை பிரசவத்தில் பிறந்தவர் அப்படின்னு தான் நீங்க சொல்லிட்டு அதுதான் சொல்றேன். இரண்டு குழந்தைகளை வந்து, அதாவது எங்களுடைய தலைவர் வந்து இப்பதான் சொல்றேன், அது மாதிரி ஒரு குறுக்கு வழியில போனாரு, அந்த வழி சரியில்லை, நான் எங்களுடைய வழி நேர் வழி, அவருடைய வழி வந்து குறுக்கு வழியில வந்தார் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அது. நீங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் பிட் போட்டீங்கன்னா முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாது, எல்லாம் பேசணும் சொல்லி அப்புறம் தான் நான் சொல்லியிருக்கேன்.